அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களில் மிகவும் பிரகாசமானதாகவும் மற்றும் அழகுக்கு முக்கியத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சுக்கிரன் கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வசதிகளையும் ஆடம்பரங்களையும் வழங்கும். ஆனால் சுக்கிரன் பலவீனமான நிலையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களின் திருமண வாழ்க்கை பதட்டமும் சிக்கலும் நிறைந்ததாகவே இருக்கும். இப்படிப்பட்ட சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி காலை 11:20 மணிக்கு இடம்பெயர்ந்து அந்த ராசியில் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை இருந்து துலாம் ராசிக்கு இடம் மாற இருக்கார். இப்போது கன்னி ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் எந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதற்கான முழுமையான தகவல்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப்பாக நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் மேஷ ராசியின் 6ஆவது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறார். இதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோருடன் குறிப்பாக தாயுடன் பிரச்சனைகளை சந்திக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சட்ட விஷயங்கள் அல்லது நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி கொள்ளாமல் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். மேலும் வாகனம் ஓட்டும்போது விதிகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். முக்கியமாக திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் சில பதட்டங்களை சந்திக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்துவது நிச்சயமாக உங்களுக்கு கடினமாகவே இருக்கும். அடுத்து ரிஷபராசியின் 5ஆவது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறார். இதனால இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் சில கவன சிதறல்களை சந்திப்பீங்க. குறிப்பாக மருத்துவம் அல்லது சுகாதார சேவையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டமானது மிகுந்த நல்ல காலமாகவே இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கற்பனை செய்வதிலும் புதுமையான யோசனைகளை செயல்படுத்துவதிலும் சிரமத்தை சந்திக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுடைய தொழில் வாழ்க்கை சற்று பாதிக்கப்படவும் காரணமாகவே அமையும். இதைத் தொடர்ந்து மிதுன ராசியின் 4ஆவது வீட்டிற்கு சுக்கிரன் செல்வதால் இதுவரை உங்களுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் சற்று விலகி இருக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும். குறிப்பாக இந்த காலத்தில் வாகனம் வாங்க திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே போல சொத்தில் முதலீடு செய்ய திட்டமிட்டாலும் அதற்கான நேரம் இப்பொழுது சாதகமாக இல்லை. இதை அடுத்து கடகராசியின் 3ஆவது வீட்டிற்கு சுக்கிரன் செல்வதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சோர்வுற்றதாகவும் உயிர் சக்தி இல்லாமலும் இருப்பீங்க. குறிப்பாக நிதி தொடர்பான சில சவால்களை சந்திக்க நேரிடும். மேலும் செலவுகளில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். குறிப்பாக உங்கள் தாயுடனான உங்களுடைய உறவில் சில அழுத்தங்களை சந்திக்க வேண்டும். மேலும் உங்களின் உடன் பிறப்புகளுடனான உறவில் சில சிக்கல்களையும் சந்திக்க நேரிடும். மேலும் உங்களுடைய தொழிலில் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக சில கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாகவே இருக்குது. இதை அடுத்து சிம்ம ராசியின் 2ஆவது வீட்டிற்கு சுக்கிரன் செல்வதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க வாய்ப்பிருக்கு. மேலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டு அல்லது ஊக்கம் கண்டிப்பாக கிடைக்காது. அதே போல சொந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் அந்தந்த சந்தையில் நல்ல பெயரை பெறுவதில் சில சிக்கல்களும் இருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய வாடிக்கையாளர் புகார்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இதனால உங்கள் பணிகளை முடிக்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இந்த நேரத்தில் உங்கள் நிதி நன்றாக இருக்காது மற்றும் நீங்கள் சில பலனற்ற செலவுகளை சந்திக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதையடுத்து கன்னிராசியின் 1ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் செல்வதால் இந்த காலகட்டத்தில் சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலும் பட்ஜெட்டை விட அதிகமாக பணம் செலவழிப்பதை தவிர்த்து விடுங்கள். குறிப்பாக உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரிவினை இருக்கும். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்காது. மேலும் உங்களுடைய புரிதலால் அந்த விஷயத்தை எளிதில் கையாள வேண்டும். மேலும் தந்தையுடன் சில விஷயங்களில் தகராறு ஏற்படவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்து துலாம் ராசியின் 12வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்வதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் வேண்டும். மேலும் சாப்பிடும் மற்றும் குடிக்கும் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பந்தமான வேலைகளை செய்வதற்கு சரியான நேரமாக இந்த காலகட்டம் இருக்கு. குறிப்பான திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகனம் ஓட்டும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை அடுத்து விருச்சிக ராசியின் 11வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்வதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் பிரச்சனைகள் வரலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அதிக செலவுகள் காரணமாக உங்களுடைய வருமானத்தில் நிச்சயமாக திருப்தி அடைய முடியாது. மேலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால முதலீடுகளை தவிர்ப்பதுடன் பயணத்தையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் வாதங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். அடுத்து தனுசு ராசியின் 10வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்வதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய கவனக்குறைவு உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கலாம். இதனால நீங்கள் வேலை செய்யக்கூடிய முறையை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் பேச்சையும் சரிபார்க்க வேண்டும். அதோடு வணிகர்கள் கடுமையான போட்டியை எதிர்கொள்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வருமானம் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகளால் உங்களுக்கு நிதி இழப்பும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதனால ஒவ்வொரு பணிக்கும் குறிப்பிட்ட கால வரம்பை நிர்ணயிப்பது சரியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் முதலாளியுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து விடுங்கள். மேலும் இந்த காலத்தில் மன அழுத்தத்தின் காரணமாக வீட்டில் இருப்பவர்களுடன் உங்களுடைய நேரத்தை செலவிட முடியாமல் போகலாம். இதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கோபத்திற்கு ஆளாகவும் நிறைய வாய்ப்புகள். இதை அடுத்து மகர ராசியின் 9வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்வதால் இந்த காலம் சிலருக்கு சிறப்பாக இருந்தாலும் பலருக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு குறைவாகவே இருக்கும். மேலும் இந்த காலத்தில் நம்பிக்கையின்மை உங்கள் செயல்திறனை பாதிக்கலாம். மேலும் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களின் பணியில் உங்களுக்கு ஆர்வம் இல்லாத காரணத்தினால் உங்களை பற்றி அதிகாரிகளிடையே சில தவறான புரிதல்கள் எழவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த நேரத்தில் நீங்கள் பயணம் செய்தாலும் எந்த ஒரு பயனும் கிடைக்காது. மேலும் உங்களுடைய தந்தையால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக நிச்சயமாக இருக்காது. இதை அடுத்து கும்பராசியின் 8வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்வதால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். மேலும் உங்களுடைய வீட்டு சூழல் சிறிது பதற்றத்துடன் இருக்கலாம். அதாவது நில சொத்து முதலீட்டில் இருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த நேரம் உங்களுக்கு நல்லதாக இல்லை. மேலும் அதிக முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். மேலும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்த காலத்தில் சிக்கலை சந்திக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதைத் தொடர்ந்து மீனராசியின் 7வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்வதால் இந்த காலத்தில் நல்ல முடிவுகளை உங்களால் பெற முடியாது. மேலும் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். வேலையில் கவனம் இல்லாத காரணத்தினால் பணிபுரிபவர்களுக்கு இந்த காலம் மிகவும் நல்லதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையையும் முழு ஆற்றலுடன் தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல எந்த ஒரு முதலீடும் மற்றும் புதிய ஒப்பந்தங்களை செய்யும்போது சற்று கவனமாக இருங்கள். மேலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை பதற்றம் நிறைந்ததாக இருந்தாலும் உங்களுடைய துணையுடன் வெளிப்படையாக இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த காலத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி காலை 11:20 மணிக்கு இடம்பெயர்ந்து அந்த ராசியிலிருந்து செப்டம்பர் 6ஆம் தேதி வரை துலாம் ராசிக்கு இடம் மாற இருக்காரு. இதனால கன்னி ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் எந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பலன்களை பெறப் போகிறார்கள் என்பதை பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.